ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ காலில் சீ வருது இல்லைங்களா, கால் கை இந்த மாதிரி புண்ணாகி சீ வருது இல்லைங்களா, அதுக்கான வைத்தியம் தாங்க பார்க்க போகிறோம். அது எளிய முறையில் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது நான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிராமத்து சைட்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா காலில் முள் குத்திச்சு அப்படின்னாலும் அது சீ பிடிச்சிக்கிங்க. சீ பிடிச்சி அது காலில் நரம்பு வழியாக ஏறி அது பாதிப்பே பயங்கரமாக ஏற்படுத்துங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா காலில் அந்த சீயறி நரம்பு வழியாக போய் அந்த காலே எடுக்கிற அளவுக்கு ஆகி போயிடுங்க. இல்லைன்னா அந்த தொடையில் இருக்க சதையை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அது ரொம்ப வலி ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தர் அப்படி தாங்க காலில் சீயறி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வீட்டு வைத்தியம் செய்வாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணுங்க. இது நம்பிக்கை இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் செய்ய மாட்டீங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகல அப்படின்னா மற்றவங்களுக்கே இது ஷேர் பண்ணுங்கள். ஒன்று ரெண்டு பேர்த்துக்கே இது போய் சேரும் இல்லைங்களா, அதுக்குள்ளே தாங்க ஷேர் பண்ணுற சொல்கிறேன். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணிங்க மாட்டு சாணம் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு, இது கையில் தான் வைக்கணுங்க. இது கை கால் எங்கே சீ பிடிச்சிருக்கோ இல்லை புண்ணு எந்த அளவு எங்கே ஆயிருக்கோ அந்த இடத்துல அதை சுற்றி, இப்போ இங்கே தான் புண்ணு இப்போ சீ இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் கால்லையோ கையிலையோ எங்கேயோ ஒன்று இந்த சீ பிடிச்சிருக்கு, இங்கே இங்கே சீ வந்துட்டுருக்கு, புண்ணு இருக்குது, இல்லை கண்ணாடி குத்தி சீ வருது, இல்லை முள் குத்தி போய் சீ வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புண்ணுக்கு வந்து நடுவில் நீங்கள் விட்டுருணும். இந்த மாதிரி இப்போ புண்ணு இருக்குது, இதில் தான் சீ வருது அப்படின்னா இதை நீங்கள் விட்டுட்டு இது சுற்றிலையும் ஒரு பார்டர் மாதிரி கட்டிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கட்டிடணும். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம நடுவில் ஊற்றணும், அதனால் அந்த எண்ணெய் மட்டும் அந்த பக்கம் போகாத மாதிரி கீழே வலியாத மாதிரி நம்ம இது பண்ணணுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா இப்போ இந்த மாதிரி கரையை நல்லா கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கரையை கட்டி விட்டுருங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீ பிடிச்ச இடம் சீ வந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த மட்டும் நம்ம இங்கே விட்டுணும். இதுதான் அந்த இடம்னு வச்சுக்கோங்க, சீ பிடிச்ச இடம் இதுதான். இந்த பக்கம் எல்லாம் எண்ணெய் ஊற்றுவோம், அந்த எண்ணெய் வந்து இந்த கீழே வரக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரையை கட்டி விட்டுருணும். அதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி. இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கசக்கிடணுங்க. இதை வந்து இங்கே வந்து புண்ணு இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து சீ வருது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம நடுவில் வந்து இதை வைக்கணும். இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கணும், நடுவில் வச்சு இதில் நல்லெண்ணெய் நம்ம இப்போ காய்ச்சிக்கணுங்க. இப்போ நான் காய்ச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தாங்க ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா புகை வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம், ரொம்ப கொதிக்கணும்ட்டு இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா புகை வரணும் அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க புகை வருது, தெரியுதுங்களா, புகை வருது. இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை எடுத்து இந்த தலை பார்த்தீங்கன்னா பொரியணும், அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். தலை வந்து பொரியணும் பாருங்கள், கவனமாக ஊற்றணுங்க. கை கால் இந்த மாதிரி பற்றக்கூடாது, பக்கத்தில் எங்கேயும் போடக்கூடாது, போகக்கூடாது. இந்த எண்ணெய் வந்து இங்கே பாருங்கள் இந்த தலை வந்து பொரியணும், அதே மாதிரி பக்கத்தில் வந்து லீக் ஆகக்கூடாது. வேறு பக்கம் பட்டுச்சு அப்படின்னா இந்த கீழேலாம் வந்துச்சு அப்படின்னா காலில் கொப்பளம் போடும், அதனால் நீங்கள் இது இந்த பக்கம் வரவே கூடாது. இந்த நடுவில் மட்டும்தான் வரணும், இந்த தலை வந்து பொரியிற சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு இது லைட்டாக ஊற்றணும், அதிகம் ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றணும்.
பாருங்கள் தலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பொரிஞ்ச தலையோட எண்ணெய் வந்து என்ன பண்ணணும்னா உள்ளே போயிடுங்க. அந்த எண்ணெய் வந்து அந்த இந்த தலையோட சாரோட சேர்த்து அந்த சத்தோடு சேர்த்து உள்ளே போகும். அந்த சீ பிடிச்ச விஷத்தெல்லாமே எடுத்துடும், அந்த சீ எல்லாமே எடுத்துடும், வெளியே தள்ளிடும், அந்த புண் எல்லாமே ஆத்திரும். எதே கண்ணாடி எதே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வெளியே வந்துடுங்க. அது உடனே ரெண்டு நாளையில அந்த புண்ணு காஞ்சிரும், அந்த நரம்பில் இருக்க சீ எல்லாமே வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும், உங்கள் காலே எடுக்கிற அளவுக்கு ஆகி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக இது நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஊற்றும் போது மட்டும் திரும்பவும் சொல்கிறேங்க, இது கவனமாக ஊற்றணும். இந்த சாணிக்கு வெளியே வரவே கூடாது எண்ணெய். இந்த தலை வந்து பொறிஞ்சு உள்ளே போகணும். தலை நம்ம வச்சுருக்கிறதுனால இது சூடு அதிகம் உரைக்காது, லைட்டாக சுருக்குன்னு இருக்கும், அந்த அளவுக்கு தாங்க இருக்கும். இந்த சூடு ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னு பயந்துக்காதீங்க. இது தலை வந்து சூடாக இருக்கும், இந்த தலை மட்டும்தான் பொரியுமே உள்ளது. அந்த பொரிஞ்சு லைட்டாக எண்ணெய் மட்டும் வெது வெதுன்னு உள்ளே போகுமே உள்ளத, சூடு இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இதை நீங்கள் பயந்துக்கவே பயந்துக்காதீங்க, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு அருமையான மெடிசனுங்க. இது எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் செஞ்சு இது பலனடைஞ்சிருக்காங்க. இப்போ சுகர் பேஷண்ட் ஆகட்டும், இல்லை காலில் முள்ளு குத்துனதாகட்டும், இல்லை கண்ணாடி இந்த மாதிரி எது குத்துனாலும் சரிங்க, இந்த மாதிரி சீ வடிஞ்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தாங்க பண்ணுவாங்க. இந்த நரம்பில் சீயை ஏறிஞ்சுன்னா அந்த தொடையில் இருக்க சதையெல்லாம் எடுத்து திரும்ப அது ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. அவங்களால நடக்கவே முடியாது, பழைய நிலைமைக்கு அவங்க வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வீட்டு வைத்தியம். இது எங்கள் கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய பேர் செஞ்சு இது பலன் அடைஞ்சிருக்காங்க. இது நான் வீடியோக்காக மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நீங்களும் வீட்டில் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது யூஸ் ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகுங்க. தேங்க்யூ.